Thank you.
இதற்கு ஆரம்ப காலத்தில் தரவை என்ற பெயர் தான் வழங்கப்பட்டு வந்திருக்கின்றது. அதால் அந்த பெயரையே நாங்கள் தரவியம்படி என்ற பெயரை வைத்துள்ளோம் இந்த இடத்துக்கு. இது கெட்பேலி கிராமம். இது ஆதி காலத்தில் கீழ் ஆழி என்ற பெயரில் இருந்திருக்கின்றது. கீழாழி என்பது அருகில் உள்ள கடலினுடைய பெயர். அது தற்பொழுது மருவி கிளாலியாக அந்த பெயர் இப்போது வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த கிராமத்தில் இது காடாக தற்பொழுது இருக்கின்றது. இங்கு தான் கமங்கள் எல்லா குடிகளும் கூடுதலாக இருந்தது. ஒல்லாந்தர் வருகையின் பின்னர் இந்த பகுதியில் இருந்த ஜனங்கள் எல்லாம் இடம்பெயர்ந்து உசன், புதத்தப்பல, மெரிசுவில், தம்போகாமம் போன்ற பகுதிகளுக்கு இடம்பெயர்வு ஏற்பட்டதன் பிற்பாடு இங்கு காடுறந்து ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு சில ஜனங்கள் தான் வாழ்ந்து வந்தார்கள். தற்சமயம் இந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றமிட்டு வருகின்றது. இந்த கெட்பேலி என்ற கிராமம்தான் சாவச்சேரி பிரதேச சபைக்குள்ள மிகவும் பின்தக்கப்பட்ட ஒரு கிராமமாகும். இந்த கிராமத்தை முன்னேற்ற எல்லோருமாக பாடுபட வேண்டும். இந்த இடத்தில் இக்கோயில் தான் தோன்றி வீரபத்திரர் என்னும் பெயருடன் தான் இருந்திருக்கின்றது. ஏன் என்று சொன்னால் எமது மூதாதையர்கள் அதே தான் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். வீரபத்திரர் என்ற இந்த வந்தி சிவனுடைய அவதாரமாக இருக்கிறபடியே தற்சமயம் இந்த வீரபத்திரரை சிவனை நாங்கள் பிரபஞ்சத்துக்கு அதிபதியான பிரபஞ்ச லிங்கமாக இங்கு 51 லிங்கத்தை ஸ்தாபித்து மூலலிங்கம் ஸ்திரலிங்கமாக ஸ்தாபிக்கப்பட்டு ஒரு அற்புதமான கோவில் ஒன்று இந்த இடத்தில் வளர்ந்து கொண்டு வருகின்றது. நான் இந்த கோயிலுக்கு 8 சந்ததியாக அறிந்தவரையில் 8வது ஆளாக பூஜை செய்து வருகின்றேன். இந்த எனக்கு பிற்பாடும் இது சந்ததி வழியாக பூஜை செய்யும் ஒரு கோயிலாகும். பூஜை முறைகள் அனைத்தும் 8 சுவடிகளின் வழியாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரம் தற்சமயம் இங்கு ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும் இந்த பிரபஞ்ச லிங்கேஸ்வரர் ஆலயம் வந்து அது திருமூலர் வழிவந்த திருமூலரின் சைவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த கோவில் அமைக்கப்பட்டு வருகின்றது. மூலஸ்தானத்திலிருந்து தற்சமயம் இறுதியாக கட்டப்பட்ட தீர்த்த குளம் வரையிலும் எந்த வலுவும் இல்லாமலுக்கு வேதங்களில் சொல்லப்பட்ட விதிமுறைகளை அமைவாக கொண்டு கட்டப்பட்டு வருகின்றது. அதேபோன்று இன்று நாங்கள் நடத்தவிருக்கும் தேர் திருவிழாவும் அந்த தேர் பிரபஞ்ச மூர்த்திக்குரிய பஞ்ச ஆசன முறையில் அந்த தேர் அமைக்கப்பட்டு இருக்கின்றது. திராவிட முறையில் திருமூல நாயனார் எப்படி சிவனுக்கு ஆசனம் போட்டு அவரை வளர்த்தெடுத்தாரோ அதே போன்ற ஒரு தேரை அமைத்திருக்கின்றோம். இப்படியான ஒரு தேர் இன்னும் இந்த உலகில் ஒரு தேர் வரவில்லை. அதே மாதிரி இப்படியொரு தீர்த்த குளம் இன்னும் இந்த உலகத்திற்கு வரவில்லை. மூலஸ்தானத்தில் சூரியன் இறங்கக்கூடிய ஒரு துவாரம் வைத்திருக்கின்றோம். அந்த துவாரத்தில் ஊடாக சித்திர மாதம் முதலாம் திகதி சூரியன் சைவற்பாகை மேடராசியில் கால் வைக்கும் போது எமக்கு புது வருடம் பிறக்கும். அன்று சூரியன் கோவிலுக்குள் சிவலிங்கத்தில் சாநித்தியமாகும். அன்றிருந்து 15 நாள் சாநித்தியமாகி பின்பு ஆவணி மாதம் முதலாம் திகதி தொடக்கம் 15 நாள் வரையிலும் இதே போன்று காட்சியளிக்கும். இப்படியான ஒரு அமைப்புள்ள கோயில் இந்த உலகத்தில் இன்னும் எங்கேயும் வரவில்லை. இது 5000 வருடத்துக்கும் உட்பட்ட ஒரு சூரியனார் கோவில் என்று ஒன்று இந்தியாவில் இருந்தது. அதை மையமாக வைத்து அதை எப்படி அமைத்தார்கள் என்பதை யான் ஆராய்ந்து ஒவ்வொன்றாக பாகைகள் கணக்குகள் பார்த்து சூதிடத்தில் சூரியன் கிரகங்கள் என்ற போக்குகள் பார்த்து தான் இந்த இது அமைக்கப்பட்டது. அந்த வகையில் இது ஒரு அற்புதமான கோயில்.
இப்படி ஒரு கோயில் இயற்கை அமைப்பும் அதே மாதிரி இந்த கடல் பக்கத்தில் கீழாளி என்று சொல்லப்படும் இந்த கடலில் கீழாளி கரையதனில் கிளந்தெழுந்த செஞ்சுடர் போய் மேலாளி நோக்கு நடந்தடுவே சலங்கையுடன் கீழாளி நோக்கி நடந்தருவே சலங்கையுடன் சலங்கையதை தப்பாமல் கைப்பிடித்தேன் யானும் தரவயம் பரியானே. அப்படி இதற்கு ஆயிரத்துக்கு மேற்பட்ட பாமாலைகள் யான் என் அறிவில் வந்த சில விஷயங்களையும் இந்த உலகத்துக்கு தேவையான சில விஷயங்களையும் பொதிந்து வச்சிருக்கின்றேன். அது தற்சமயம் வெளியிடுவதாக இல்லை, அது தேவைப்படும்போது எனக்கு பின்னால் யாரோ ஒருவர் அதை வெளியில் விடுவார். தற்சமயம் கொஞ்சம் பாமாலைகள் மட்டும் நான் வெளியில் விட்டிருக்கின்றேன். அதில் உள்ளது அவ்வளவும் அற்புதம். அது இந்த உலகத்தில் இயற்கையை அடிப்படையாக எப்படி ஆதி காலத்தில் இயற்கையுடன் ஒட்டி வாழ்ந்தார்களோ அதே போன்ற வகையில் இதுக்கு எதிர்மாறாக நாங்கள் வாழ முடியாது என்பதனை நான் இதில் நிலைநிறுத்தி உங்கள் எல்லோருக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த கோவில் வழிபாட்டு முறைகளில் சில வித்தியாசங்கள், கிரிய முறைகளில் சில வித்தியாசங்கள் காணப்படுகின்றன. இது எமது சைவ முறை அடிப்படையாகத்தான் அனைத்தும் நடைபெற்று வருகின்றன. ஆனி மாதம் பருவத்துடன் சேர்ந்த பூராட நட்சத்திரம் கூடும் வேளையில் கொடியேற்றி 12 நாள் சுத்த சைவம் என்று சொல்லப்படுகின்ற உத்தம மகோத்சவம் நிகழ்த்தப்பட்டு வருகின்றது. இன்று 10ஆம் நாள் தேர், நாளை 11ஆம் நாள் கடலில் காரணீர் தீர்த்தம். அது கார்த்திகை நட்சத்திரத்தில் சூரியனுக்கு சொந்தமான அந்த நட்சத்திரத்தில் கடலில் தீர்த்தம் நடக்கும். அதே நேரம் ரோகிணி நட்சத்திரம் நல்ல நீருக்கு அதிபதியான சந்திரனின் தீர்த்தமாகியது 12ஆம் நாள் நிகழ்த்தி 13ஆம் நாள் மகோத்சவம் நிறைவடையும். அதை விட விசேஷ சிவனுக்குரிய அனைத்து விசேஷங்களும் இங்கு நிகழ்த்தப்படுகின்றன. நித்திய பூஜை நடைபெறுகின்றது. வெள்ளிக்கிழமைகளில் விசேஷமான பூஜை நடக்கும். மகா சிவராத்திரி நாலு ஜாமம் சிறப்பான பூஜை நிகழ்த்தப்பட்டு வருகின்றது.